ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் டிசைனர்ஸ். நம்ம எனக்கு அடுத்த டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட் கோல்டன் கலரில் இருக்குது, பேக்ரவுண்ட் ஃபுல்லாக கோல்டில் இருக்குது, ஜரி மாதிரி இருக்குது. அதில் இடையில இடையில இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அது வந்து சில்வரில் இருக்குது. சில்வரும் வந்து ரொம்ப பளிச்சின் சில்வர் கிடையாது, கொஞ்சம் மைல்டான ஒரு சில்வரில் இருக்குது. பார்டரும் நல்ல பிரைட் கோல்டாக இருக்குது. இதுக்கு பிளவுஸுமே வந்து ஃபுல் கோல்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிளவுஸுமே வந்து ஜக்கார்ட் பிளவுஸ், இதுதான் அந்த பிளவுஸ் மெட்டீரியல். ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். சாரியோட கொடுத்த பிளவுஸ் மெட்டீரியல் இது தான், இதுவுமே வந்து ஃபுல் கோல்டில் ஜக்கார்டு எஃபெக்டில் இருக்குது. நான் ஏற்கனவே நெக்லைன் மட்டும் போட்டிருக்கேன், நெக்லைனில் வந்து ரெண்டு லைன் கோல்டு ஜரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு லைன் சில்வர் ஜரி போட்டுட்டு ஒரே ஒரு லைன் கோல்டு கலர் கட்டான வச்சிருக்கேன். இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப நீட்டாக சிம்பிளாக வேணும், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வேணும், ஃபேன்சியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன், சாக் பீஸில் ரஃப் ட்ராயிங் தான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி டிசைன்னா, ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் வந்து ஒரு மூணு லைன் போட்டு இந்த இடத்துல ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, ஒரு ரெண்டு ஃப்ளவர் அப்புறம் ஒரு மூணு லீஃப், மறுபடியும் கொஞ்சம் லைன்ஸ், அப்புறம் ரெண்டு ஃப்ளவர் மூணு லீஃப், அது மாதிரி நாலு புட்டாஸ் போட்டிருக்கேன். அந்த லைன்ஸ் போக அந்த லைன்ஸ் கீழே வர வர இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், ஃபேன்சியாக கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போது இங்கே வந்து நம்ம ரெண்டு ஃப்ளவர் போட்டுக்கும், அது போக மூணு லீவ்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா. இந்த லீஃபில் வந்து நம்ம டிஷ்யூ வச்சு லீவ்ஸ் பண்ண போறோம். பியூர் சில்வரும் கிடையாது, கோல்டும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுத்தரமான ஒரு கலர். இந்த சாரியில் வந்து ஒரு சில்வர் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு மைல்டான சில்வர், ரொம்ப பிரைட் சில்வர் கிடையாது. இது இப்போ நம்ம இந்த சாரி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லை, இது வந்து பிரைட் சில்வர், இது வந்து டல் சில்வர். ஸோ இந்த சில்வர் கலர் தான் அந்த சாரியில் வந்தது. ஸோ நம்ம அதே தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிஷ்யூ கிளாத்தை வச்சு நம்ம சின்ன ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம லீஃபாக ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த லீஃப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, பட் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஒரு சின்ன ஸ்கொயர், ஒரு எத்தனை சென்டிமீட்டர், ஒரு ஒன் ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்கொயர் ஆல் சைட்ஸ் ஒன் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு கார்னர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணால் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் ஃபார்மேஷன் வரும். இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, இழுக்கக்கூடாது, ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த டிஷ்யூ வந்து இழுத்திங்கன்னா ஒரு மாதிரி விட்டு போயிடும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் இந்த ஃபோல்டட் லைன் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த மாதிரி சென்டருக்கு வரணும். இப்படி வச்சுட்டு இங்கேயும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கும். இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் அப்படியே அழகாக நிற்கும். அடுத்து மறுபடியும் இந்த ஃபோல்டட் லைன் இந்த சென்டருக்கு வரணும். இங்கே வந்து இது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லாப் ஆகக்கூடாது, ஜஸ்ட் இது ரெண்டும் மீட் ஆகணும். இந்த ரெண்டு லைனும் இந்த மாதிரி மீட் ஆகணும், மீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கார்னர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். இப்போ வந்து இதை நல்லா இந்த மாதிரி நெயில்ஸ் இருந்ததுனாலும் சரி, இல்லை கை வச்சே கூட இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இந்த பக்கம் நல்லா பிடிச்சிக்கணும். இந்த இந்த ஓப்பன் எட்ஜஸ் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் இந்த தம் ஃபிங்கர் வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த கார்னர் வந்து நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஷார்ப்னஸ் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மிச்சம் இருக்கிற துணி இதுதான் வந்து நம்ம ஃப்ளவரோட லீஃபோட டிப். ஸோ மிச்சம் இருக்கிற துணி எல்லாம் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணி சுருக்கணும். இந்த மாதிரி சுருக்கி ஒரு த்ரெட் வச்சு கட்டிக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான லீஃப் ஃபார்மேஷன் வரும். இந்த கை மாற்றிட்டு நார்மல் காட்டன் த்ரெட் இருக்கு இல்லையா, ஸ்விங் த்ரெட், அதை வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா சுற்றிட்டு இதை வந்து பூ கட்டுற மாதிரி இப்படி நாட் போட்டுக்கோங்க. இப்படி நாட் போட்டுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக விழுந்துடும். இப்போ இந்த டபுள் த்ரெட்டை வச்சுட்டு இன்னொரு நாட். ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை பெட்டல்ஸ் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணணும், ரவுண்ட் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃப்ளவர் மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஃப்ளவருக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா லீஃப் மாதிரி இருக்கும். இந்த டெய்ல் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப ஒட்டி கட் பண்ணிங்கன்னா நூல் பிரிஞ்சு வந்துடும், ரொம்ப தள்ளி கட் பண்ணிங்கன்னா நமக்கு பிசுறு நிறையா இருக்கும். ஒரு மாதிரி மீடியமாக கொஞ்சமாக அது இருக்கணும் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு, பட் ரொம்ப இருக்கக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு துணி விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இது மாதிரி நமக்கு எத்தனை லீஃப் வேணுமோ அத்தனை செஞ்சு வச்சுக்கலாம். இதை எப்படி நம்ம இந்த பேட்டர்னில் அரேஞ்ச் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கொஞ்சம் லீஃப் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இங்கே நான் இங்கே லீஃப் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த லீஃப் இருக்கிற இடத்துல இதை நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அட்டாச் பண்ணும்போது எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து சென்டர் வந்து நல்லா ஒரு நார்மல் நீடில் த்ரெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பெட்டலோட சென்டர் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம என்ன கலர் டிஷ்யூ யூஸ் பண்ணுறோமோ அந்த கலருக்கு மேட்சிங்காக த்ரெட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து வெளியில் தெரியாது. நல்லா டைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு இப்போ சைடில் இந்த பெட்டலோட சைடில் இங்கேயும் அதே மாதிரி குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது குட்டி ஸ்டிச்னா இப்போ நூல் எடுத்துட்டீங்க இல்லையா, இதை வந்து ரொம்ப தள்ளி குத்தாமல் பக்கத்திலே குத்திக்கோங்க. அப்புறம் தான் நூல் வந்து வெளியில் தெரியாது, நமக்கு பார்க்கும்போது அதை அட்டாச் பண்ணதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கணும். இங்கே கார்னர் அட்டாச் பண்ணும்போது நல்லா கவனமாக பண்ணுங்கள், கரெக்டாக சென்டரில், இந்த இடத்துல சென்டரில் நீடில் எடுத்துட்டு
இதையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைட். ஸோ ஒரு பெட்டல் அட்டாச் பண்ணுறதுக்கு நாலு இடத்துல ஸ்டிச் பண்ணிங்கன்னா சரியாக வரும். ஓகேவா, இதே மாதிரி நான் லீவ்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி இந்த லீவ் வந்து உங்களுக்கு என்ன சைஸ் வேணுங்கிறத நீங்கள் அந்த ஸ்கொயரோட சைஸ் வச்சு மாற்றிக்கலாம். இப்போ நான் எடுத்தது 1.5 இன்ச் சொன்னேன் இல்லையா, அதுவே நீங்கள் வந்து ஒரு இன்ச்சுக்கு மட்டும் பண்ணிங்கன்னா இன்னும் குட்டி லீவ்ஸ் வரும். 2 இன்ச்சுக்கு பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய லீவ்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி லீஃபோட சைஸ் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயரோட சைஸை மாற்றிக்கலாம். ஸோ நம்ம எல்லா லீவ்ஸையும் அட்டாச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் என்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த லீஃப் எல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம், அடுத்தது வந்து ஃப்ளவர் பண்ண போகிறோம். இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர், இந்த பக்கம் ஒரு ஃப்ளவர். ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ரிப்பன் எடுத்திருக்கேன். இதுக்கு பேர் வந்து ரிக்ராக் ரிப்பனு சொல்லுவாங்க, இல்லை ரிக்ராக் லேஸ்ன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஒரு மாதிரி வேவியாக இருக்கும், ஒரு வளைவளைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வச்சு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஏற்கனவே நான் ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும், ஒரு 1/2 இன்ச் சைஸுக்கு இருக்கும். இது வந்து ஒரு 1/4 இன்ச் சைஸுக்கு இருக்குது. ஸோ சின்ன ரிப்பன் வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கலாம், ஒரு அளவு எடுத்துக்கலாம். ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இந்த லேஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ளவர் செஞ்சு பார்த்தப்ப தான் தெரியும் நமக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இங்கே வந்து ரவுண்டு மாதிரி போட்டிருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில் தான் இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஸோ இதை அட்டாச் பண்ணுறதுக்கு நமக்கு நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வேணும். அண்ட் இதை வந்து ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி வச்சு கொண்டு வரணும். அவுட்டர் சைட்லேருந்து, ஒரு ஃப்ளவரோட அவுட்டர் லேயர்லேருந்து கொண்டு வரணும். ரவுண்டாக நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து இந்த லீஃபோட இந்த இதெல்லாம் இருக்குல்ல, பிசர்லாம் இருக்குல்ல, இதே மறைக்கிற மாதிரி வேணும். ஸோ அதனால் நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எட்ஜஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் தைக்கும்போது மட்டும் ஒரு 2-3 தையல் சேர்த்து போட்டுக்கோங்க. 2 தடவை சேர்த்து அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் வந்து கரெக்டாக அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி இப்படி வளைச்சு, அடுத்த கர்வ் இருக்கு இல்லையா, ஒரு அந்த கர்வ் மாதிரி வருதுல அந்த லேஸில் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே நார்மல் நீடில் அந்த த்ரெட் வச்சு தான் அட்டாச் பண்ணுறோம். அடுத்து இன்னும் கொஞ்சம் வளைச்சு அந்த சர்க்கிள்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒரு வளைவுக்கும் ஒரு ஒரு ஸ்டிச்சு போட்டு கொண்டு வரணும். நான் அந்த லீஃபோட கீழ்ப்பகுதியை மறைக்கணுங்கிறதுக்காக அது மேலே சேர்த்து சேர்த்து பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு சர்க்கிள் முடிஞ்சிருச்சு நமக்கு. அடுத்தது இதுக்கு மேலே ஓவர்லாப் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் லேயர் பண்ணும்போது கொஞ்சம் உள்ளே இறக்கி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி உள்ளே தள்ளி இப்படி வைக்கணும். இங்கே வரும்போது இதுக்குள்ளே, அதாவது அந்த லேயர் ஃபஸ்ட் லேயர் வெளியே தெரியணும், அதுக்கு உள்பக்கமாக செகண்ட் லேயர் வரணும். ஸ்டிச்சஸ் கொஞ்சம் சேர்த்து போடணும்னு தோணுச்சுன்னா போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா 2 ஸ்டிச் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ செகண்ட் லேயரும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு நமக்கு. ஃபைனலாக சென்டர் போர்ஷன் எப்படி பண்ணணுங்கிறது சொல்கிறேன். சென்டர் போர்ஷன் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, நம்ம தைச்சிட்டே வந்தோம்ல, இந்த எட்ஜை வந்து இப்படி ரோல் பண்ணி கொண்டு வாங்க. ஃபஸ்ட் சென்டர்லேருந்து இப்படி சும்மா அப்படி சுற்றி சுற்றி டைட்டாக சுற்றிக்கோங்க. இல்லை டைட்டாக சுற்றி சென்டரில் வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஆக்சுவலி எனக்கு ரிப்பன் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது, நான் கொஞ்சம் இதை கட் பண்ணிக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு 2-3 வளைவை கட் பண்ணி விட்டுறேன்.
இப்போ சுத்தி பார்ப்போம். இந்த பிசுறு வெளியே தெரியக்கூடாது, இதை மறைச்சு அப்படி சுத்தி கொண்டு வரணும். இந்த லேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜரி மாதிரியே இருக்கும். நம்ம ஆரி ஒர்க் ஜரி போடணும் இல்லையா, ஒன் ஜரி, அதுவே வந்து நிறைய லேயர்ஸ் சேர்த்து சேர்த்து செஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ நல்லா சுற்றிட்டு இப்போ உள்ளே வந்து செட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ லென்த் எடுக்கணுங்கிறது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு பூ செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் இந்த சைஸ் ரவுண்டுக்கு நமக்கு எவ்வளோ பெரிய எவ்வளோ லென்த்துக்கு ரிபன் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சென்டர் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் அப்படியே மொத்த மொத்தமாக சுற்றி வச்சுருக்கீங்க இல்லையா, அது ஃபுல்லாக அப்படி இப்போ இங்கே நீளம் எடுக்கிறீங்க அப்படின்னா இப்படி க்ராஸாக நீளம் உள்ளே விட்டிங்கன்னா எல்லா லேயரும் சேர்த்து அட்டாச் ஆகும். இந்த மாதிரி ஃபுல்லாக அட்டாச் பண்ணிக்கணும், எல்லா சைட்ஸ்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். ஃபைனலாக சென்ட்ரல் ஒரு க்யூட்டான ரோஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்ம எங்கெங்கெல்லாம் நம்ம ரவுண்டு போட்டு ரோஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வேணும்னா சென்டரில் ஒரு பேர்ல் பீட் கூட நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு என்னமோ இந்த ரோஸ் வந்து இப்படி நேச்சுரலாக விட்டால் தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறேன். லாஸ்ட்டாக தேவைப்பட்டது தான் ஒரு பேர்ல் வச்சால் நல்லாயிருக்கும் தோணும், வச்சு பார்ப்போம், வேணும்னா வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக அட்டாச் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸையும் முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்து வந்து இங்கே இந்த மேலே இந்த பிசில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரிய தான் செய்யுது. ஸோ இதை மறைக்கிறதுக்கு கொஞ்சம் பீட்ஸ் பண்ணணும். நம்ம நான் இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து இது பிளவுஸில் கீழே கையில் தொங்கணும்ல அந்த மாதிரி ரெடிமேட் பீட்ஸ். மேலே வந்து ஒரு ரிங் இருக்கும், அந்த மெட்டல் ரிங் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து இந்த கலருக்கு இந்த சில்வருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தது, ஒரு ஒயிட் ஷேட் இது. ஸோ இந்த கலரை வச்சு நம்ம இங்கே ரெண்டு அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் நீட் லென்த் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பிசிலை மறைக்கிற மாதிரி இந்த இடத்துல த்ரெட் எடுத்துட்டு ரெண்டு பீடையும் ஒன்றாவே கொடுத்துக்கலாம். இல்லை இந்த வளையம் இருக்கும் அதுக்குள்ளே கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது தொங்குற மாதிரி வேண்டாம் எனக்கு. ஸோ அதனால் நல்லாவே டைட்டாகவே நிறையா ஸ்டிச்சஸ் போட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இது தொங்குற மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கரிதான பீட்ஸு கொஞ்சம் லாங்காக போட்டு அது மாதிரி பண்ணணும். ஸோ நமக்கு அப்படி வேண்டாம், இது அப்படியே அட்டாச் ஆகணும். இது எதுக்குன்னா அந்த அந்த டிஷ்யூவில் இருக்கிற பிசுறு துணியெல்லாம் மறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன், ஒரு கிளிப் ஸ்டோன். கிளிப் ஸ்டோனில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல இந்த சென்டரில் ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு இட்லி மூத்தி, இந்த கோல்டு இட்லி மூத்தி ஒன்று இந்த பக்கம். இப்படி வச்சா அந்த சென்டர் ஃபுல்லாக கொஞ்சம் கவர் ஆகிடுது, ஒரு மாதிரி ஃபினிஷ் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிடலாம். கிளிப் ஸ்டோன்ஸில் வந்து சைடில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், அந்த ஹோல்ஸ்க்குள்ளே நம்ம த்ரெட் விட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஆரி ஒர்க்குன்னு எதுவுமே பண்ணலை, ஃபுல்லாகவே வந்து கை ஊசி வச்சு மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து ப்ரூச் ஒர்க்குன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரூச் ஒர்க்கு சொல்லித்தாங்க சொல்லித்தாங்கன்னு. அது மாதிரி அதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸும் இருக்குது, லைக் ஸ்டம்கீஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில், பிளாஸ்டிக் ஃபைண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க, ஃபைண்டிங்ஸ் இல்லைன்னா சாம்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் அதில் யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ப்ரூச் மேக்கிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறாங்க. நிறைய டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்குது, நம்ம எப்படி க்ரியேட்டிவாக அதை அப்ளை பண்ணுறோம் அதுதான் ப்ரூச் மேக்கிங், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஸ்டோன் அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்து அந்த இட்லி மூத்தி, அது வந்து நான் இட்லி மூத்தி எடுத்திருக்கேன். இந்த சைஸுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சது அந்த இட்லி மூத்தி இந்த இடத்துல வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் அதை எடுத்திருக்கேன். இதை அட்டாச் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டோன் ஒன்று கேட்குறேன். அது ஸ்டோன் கிடையாது, இது பேர்ல் பீட்ஸ் இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஐ ஷேப்பில் இருக்குது. அது ஒன்று சைடில் ஒன்று ஒட்டி வச்சுக்கலாம், அது ஒட்டினா நல்லாயிருக்கும், அதுவும் காட்டுறேன். இப்போ இந்த இட்லி மூத்தியை இந்த இடத்துல இந்த பெட்டலோட பிசுறு மறைக்கிற மாதிரி ஒரு சின்ன மூத்தி. ஸோ ஒரு மாதிரி நீட்டாக ஃபினிஷ்டாக கவர் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல அந்த பேர்ல் பீடு, அது வந்து இதுதான். நம்ம இந்த ஐ ஷேப்பில் ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்களா, கட்டிங் குந்தன், அதே இது இந்த மாதிரி ஒரு பேர்ல் ஃபினிஷில் வருது. ஸோ இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு ஃபினிஷ்டு லுக்கு கிடைக்கும். இங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் வைப்போம், ஓகேவா. ஸோ இதே மாதிரி மற்ற ஃப்ளவர்ஸே முடிச்சுட்டு அப்புறம் இந்த லைன்ஸில் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம்.
அப்போ இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம அந்த ஃப்ளவர் புட்டாஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸில் வந்து சல்லி பீட்ஸ் வச்சு நான் லைன்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 5 லைன்ஸ் மேலே நெருக்கமாக போட்டிருக்கேன். அது வந்து அப்படி பட்டையாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஜஸ்ட் ஒரு லைனில் அங்கங்கே புட்டாஸ் வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் அதோட எண்டில் கீழே வந்து இந்த மாதிரி பீட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது கீழே வர வர கொஞ்சம் பிரிஞ்சு வர மாதிரி, மேலே வந்து நெருக்கமாக போட்டிருக்கோம், எண்டு முடிகிற இடத்துல வந்து அது தனித்தனியாக 5 லைனாக பிரிஞ்சு வர மாதிரி போட்டு அதோட எண்டில் ஒரே ஒரு பீட் வச்சுருக்கோம். இங்கே நம்ம இந்த ஒயிட் பீட் வச்சாலும் அதுவே வந்து தொங்குற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ரொம்ப க்யூட்டான நீட்டான ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.